நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ. மனுஷ வாழ்க்கைன்றது வந்து என்னடானா, மற்ற டிடியில் வந்து இதுக்கு முன்னெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில் வேற மொழி படம் போடுவான். அந்த அளவுக்கு கொடுமையாக இருக்கும் வாழ்க்கை. டிராகிங் கதையில் அதாவது லவ் பண்ணுவோம் லவ் பண்ணுவோம் லவ் பண்ணுவோம் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பான். இல்லை ஒரு குடும்பத்துக்கு கஷ்டம் வரும், என்ன கஷ்டம் மேலே கஷ்டம், கஷ்டம் மேலே கஷ்டம், கஷ்டம் மேலே கஷ்டம் வந்துட்டே இருக்கும். அதான் டிராகிங். மனுஷ வாழ்க்கைக்கும் சினிமாவுக்கும் என்னடா வித்தியாசம்னாக்கா, சினிமாவில் வந்து என்னடானாக்கா ட்விஸ்ட்டு வரணும், பட் 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 பட்டுன்னு வரணும் ட்விஸ்ட்டு. நான் உனக்கு வந்து பாக்யராஜ் ஸ்டைல்லையே சொல்கிறேன், அந்த ஆள் வந்து வாங்க சினிமாவை பற்றி பேசலான்னு ஒரு புக்கே எழுதினான். அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, ஸ்க்ரீன் பிளேன்றது வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு, ஃபுல்லாக டைப் பண்ணி வச்சுக்கணும், கட்டக் ஒரு இது ரிலீஸ் ஆகணும், கட்டாக் ஒன்று இது ரிலீஸ் ஆகணும். இதே நீ எடுக்கிறது ஷார்ட் ஃபிலிம், அது வேற. மெயின் ஃபிலிமில் சொல்கிறேன் கட்டாக் இதே மாதிரி ஒன்று ஒன்று ரிலீஸ் பண்ணக்கூடாது, கட்ட 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 கட்ட. புரியுதா? இன்ட்ரோல் பேங்க் வரும், இன்ட்ரோல் பேங்க் வரும்போது கட்ட 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 கட்டுன்னு வரும். அதாவது வந்து மூத்திரம் பயத்துக்கு போனவனுக்கு மூத்திரம் வரக்கூடாது. வாங்க இந்த கதையை எப்படிதான் முடிக்க போகிறான் பரதேசியம் மகன். புரியுதா? அதாவது வந்து ஒரு படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்றது உனக்கு எப்படிதான் தெரியும்னா, தம் அடிக்கிறவன் பின்னால் போய் நின்றுக்கும் இன்ட்ரோவில். அவன் கேட்டாண்ட வந்து நின்றுக்குன்னு ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே அடிப்பான், புட்டனா படம் புட்டனா படம். என்ன நம்மளால் அவன் ஒன்று ஒரு சிகரெட்டை பற்ற வச்சான்னு வச்சுக்கோ, அந்த படம் மொக்க ஐ போச்சு வாய்தா போச்சுன்னு அர்த்தம். புரியுதா? அதே மாதிரி படம் முடியும் போது கிளைமேக்ஸுக்கு வரும் பார்த்தியா, அங்கே வந்து என்னன்னா அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து 25% அப்படியே இருக்கும். அந்த 25% ஸ்ப்ரிங்கை வந்து ஒரே இதில் மொத்தம் ரிலீஸ் பண்ணி விடணும், பட்டுன்னு போய் அடிக்கணும் பார்க்குறவங்க முடிய. அதுதான் சினிமாவுக்கான ரூல். இதில் ஒன்னொரு விஷயமும் சொல்கிறேன் பார், நீ வந்து யோசிக்கிறதே எவ்வளோ யோசிக்கிறேன்னா ஷார்ட் பை ஷார்ட் யோசிக்கிறேன். ஷார்ட் பை ஷார்ட் பற்றி யோசிக்கும் போது என்னடா ஒன்றுன்னா, சூப்பராக இருக்குதுடா, ஒரு கண்ணாடி டோரு, ஒரு பொண்ணு கையாத்துக்குது, சட்டு பிளட்டு சந்திப்பே சூப்பரா அப்படின்னு தோணும். அப்படி யோசிக்கக்கூடாது கதையை எப்பவுமே. இது கூட நான் சொல்கிறது கிடையாது, பாக்யராஜ் சொல்கிறது. இது கூட பாக்யராஜ் சொன்னது கிடையாது, தேவர் ஃபிலிம்ஸ் தேவர் சொன்னது. தேவர்கிட்ட வந்து இது மாதிரி தான் எவ்வளோ கதை சொல்கிறதுக்கு வருவானா, சார் ஓப்பன் பண்ணதும் அப்படின்னு வானா தேவர் இல்லை முருகா உன் கதையை ஒரு ரெண்டு வரியில் சொல்லு பாருங்க. நீ எந்த ஒரு படத்தெல்லாம் எடுத்துக்கோ அதை வந்து ரெண்டு வரியில் சொல்லிடலாம். புரியுதா அவனுங்க? இப்போ இது இது பார்த்தோம் என்னது என்ன கஷ்டமாலாம் அப்பதான் அவனுக்கு தெரியும். இப்போ அதை அந்த கதையை வந்து ரெண்டு வரியில் சொல்லணும்னா, ஒரு மனிதன், அந்த மனிதன் வந்து செல்ஃபோன்னால் கடுமையாக பாதிக்கப்படுறான். அவன் உலகத்தில் செல்ஃபோனே இல்லாமல் பண்ணிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். அதனால் மக்களுக்கு ரொம்ப தொல்லை ஏற்படுது. அப்போது வந்து ஒரு விஞ்ஞானி வந்து ஒரு ரோபோவை அனுப்புகிறார். இந்த ரோபோ போய் அவனை வந்து அழிச்சிருக்கு. இதுதான் கதை இல்லையா? இப்போ இந்த படம் வந்து என்ன இது சொல்லட்டுமானே, எங்கேருந்து சுட்டான்னு சொல்லட்டுமானே, முண்டாசிப்பட்டி பார்த்தியா நீ? முண்டாசிப்பட்டி பார்த்தியா? அது என்ன வருது சொல்லு, டக்கு புக்குன்னு சொல்லுவா. பார்த்துருக்கேன், கரெக்டாக ஞாபகம் வரல, சொல்லுங்க. போட்டா எடுத்தா செத்துருவாங்க. ஆமாம், அது மூட நம்பிக்கை. அதில் அதை வச்சு கதையை எடுத்துன்னு போனோம். அந்த பட்ஜெட் எவ்வளோ? அதில் யார் ஸ்டாரிங்க?
யார் டைரக்டர் இதெல்லாம் தெரியுமா உனக்கு? தெரியாது. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு இல்லையா? அதுதான் வித்தியாசம் ரெண்டுத்து பற்றும். இப்போ ஃபோட்டோ எடுத்தால் செத்துருவாங்கன்றது ஒரு மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கையை பேஸ் பண்ணிக்கிட்டு அவன் கதை எடுக்கலாம். நீ அதுக்குன்னு வந்து ஆகாயத்துலேருந்து எடுக்கக்கூடாது. இவன் வழக்கமாக பெரியவங்க சொல்லுவாங்க, ஏய் சும்மா ஃபோட்டோ எடுக்காதடா ஆயுசு குறையான்னு. அதை வந்து நீ டெவலப் பண்ணும், புரியுதா? இப்போ மாமலாக இந்த வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கிலலாம் வந்து இது செல்ஃபோன் டவருங்க வந்த பிறகு தான் குருவிங்களே இல்லாமல் போயிடுச்சு, செல்ஃபோன் டவருங்க வந்த பிறகு தான் பறவைங்களே இல்லாமல் போயிடுச்சு, இப்படி ஒரு கூட்டம் பெனாத்திக்கிட்டு இருக்கும். ஆக்சுவலாக வந்து என்னடானா, இப்போ எங்கள் வீடு, எங்கள் வீட்டில் வந்து என்னடானா ஒரு வாசல் இருக்கும், வாசலில் வந்து நாலு பக்கமும் இது இறங்கும் ஓடு, நடுவில் ஓப்பனில் இருக்கும். இந்த குருவிங்க வந்து என்னடா பண்ணுன்னா, இந்த திராயிங்க வந்து பார்த்தியா இப்படி இறங்குது பாஸ், அந்த கேப்பில் கூடு கட்டும். அப்போ சீலிங் ஃபேன் கிடையாது, ஒன்று ஓட்டு வீடு ரெண்டு. என்ன அப்போ இதில் இன்னொரு மேட்ரு இருக்குது என்னடானா, அப்போ வந்து லூஸில் வாங்கிட்டு வருவோம் நம்ம ஆச்சு பருப்பு எல்லாமே, அதில் தேஞ்சு போகுது செத்தை சதாரம் எல்லாம் இருக்கும். பொம்பளைங்க வந்து பக்கத்துல இருக்க போவோம், பக்கத்து பொம்பளைங்கிட்ட பேசிக்கினு அதை பொறுக்கி 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 கீழே போட்டுருப்பாங்க, குருவி வரும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கொத்தி சாப்பிடும் இல்லையா? என்ன மொத்தம் மாறி போச்சு, என்னது மத் அதுதான் இங்கே பாயிண்ட்டு. அதாவது இப்போ நீ வந்து திருநங்கைன்னு ஒரு சப்ஜெக்ட் சொன்ன, இந்த சப்ஜெக்டை வந்து நீ 20 வருஷத்துக்கு முன்ன சொல்லியிருந்தீங்கன்னா சூப்பர். இப்போ என்ன பண்ணானுங்கடான்னா, அதை வந்து தோச்சி 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 அது கீரை கீரி ஆகிப்போச்சு. வாசு கிளாஸு அட்ரு ஏ சென்ட்ரு பி சென்ட்ரு சி சென்ட்ரு டி சென்ட்ரு எல்லாத்துலேயும் போட்டு தள்ளிட்டான். இப்போ செய்யலாம், என்னது ஆல்ரெடி லட்சம் வாட்டி இப்போ உலகத்திலேயே வந்து மொத்தமே வந்து 23 கதை தாங்க தான், அந்த 23 கதையை தான் திரும்பி திரும்பி எடுத்துருக்கிறானுங்க. ஒரு இது பாட்டு ஒன்று தெரியுமா, 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை ஆகும்ட்டு, அது மாதிரி இருக்கிறது 7 ஸ்வரம். ஆனால் இன்றைக்கா மியூசிக்கு வந்து நேக்குது இது என்னவோ படம்பா, ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. இது கலாட்டா கல்யாணம்னு ஒரு படம் இருக்குது சிவாஜிது, அதில் ஒரு மியூசிக் வரும், அது இன்னும் வரும். அது அது வந்து நான் வேர்ட்ஸ் போட்டு ஃபில்அப் பண்ணி வச்சுருக்கிறேன், அது சூன் ஞாபகம் இல்லை எனக்கு. மாற பக்கடம் மாற பக்கடம் மாற பக்கடம் மாற பக்கடம் வரும் அந்த பிட், அது ஒரு பாட்டுக்கான டியூனில் நடுவில் வந்து போகிற இது, அது அதை பிடிச்சி டியூனாக போட்டு வச்சுக்கிறேன் ஏஆர் ரஹ்மான். அது ஏதோ ஒரு படம் வந்த டைம் இவங்க தான் நினைக்கிறேன், பேர் என்ன ஒலிபிஷா தனுஷ். நான் சொல்றது இல்லை, அது யாருக்குன்னா தெரியுமா? தெரியாது. இதே ரோபோ படத்துலயே படையப்பால ஒரு மியூசிக் வரும் தெரியுமா, வரும் அவரு மயிர் பிடிக்கிட்டு போறப்பெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கிறான். என்ன கவனிச்சானா கவனிக்க புரியுதாங்க? இப்போ இருக்கிறது ஒரே மாவு தான், இருக்கிறது ஒரே மாவு தான். ஒருத்தி தோசை சொல்றா இரம்பட்ட மாதிரி வருது, ஒன்னொருத்தி சொல்றா என்ன இது எதுனா, அது ரவிக்க ஒன்று போடுவாளுங்க இதுக்கு முன்னெல்லாம், அப்படியே வெங்காயத்தோல் மாதிரி இருக்கும் உள்ளுக்கிற பிரா பட்டை அப்படியே தெரியும் அந்த மாதிரி சொல்கிறா. ஒருத்தர் என்ன பண்ணுறா, வெங்காயம் வெட்டி போட்டு பச்சை மிளகாய் போட்டு போடுறா. ஒருத்தர் என்ன பண்ணுறா, அந்த மிளகாய் போட்டு இது போட்டு போடுறா. அதாவது வந்து மேக்கிங் மேக்கிங்கில் இது மேட்ரு. இப்போ நான் வந்து மொக்க போடுறேன்னு நினைக்காத, உனக்கு இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் இவ்வளோ காலமாக இத்தினி செத்த சினிமாவை பார்த்து, இத்தினி புஸ்தகம் படித்து, இத்தினி டைரக்டர்களுடைய இன்டர்வியூலாம் பார்த்து அந்த சாரத்தை உனக்கு சொல்கிறேன். நான் இதில் என்னுடைய ப்ராசஸிங் வேறு இருக்கும். அம்மா பறவை போய் அங்கங்கே சாப்பிட்டுட்டு வரும், சாப்பிட்டுட்டு கூட்டுக்கு வந்து திருப்பி அதை வாங்கி கொண்டாந்து அது கூழ் மாதிரி இருக்கும், அதை குஞ்சுங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா தானியத்தை அப்படியே ஊட்டாக்கா சேர்த்துக்கணும். அந்த மாதிரி நான் அவனுக்கு கொடுத்துருக்குற ஸ்டஃப்பு. நீ வந்து இதில் இகோவெல்லாம் பார்க்காத, என்ன சொல்கிறது கேளு. இப்போ அந்த நாட்கள்னு ஒரு படம் பார்த்தியா, பாக்யராஜ் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், அவன் குடும்ப சந்தர்ப்பம்
அவளை வந்து ரெண்டாம் தரமாக கட்டி கொடுத்துருவாங்க. அவன் டாக்டர் ரெண்டாம் தரம் பண்ணிக்கணும், அவங்க அம்மா சாவு போய்க்கு இருக்கும், அவங்க அம்மா திருப்திக்காக கல்யாணம் பண்ணிவான், அவங்க அம்மா திருப்திக்காக கல்யாணம் பண்ணிவான், நல்லா அம்மா சேர்த்துக்கிடுவான். இவனுக்கு இந்த லவ் மேட்டர் தெரியும், தெரிஞ்ச ஒட்டி அவனை வந்து ஏதோ ஒரு சாக்கு வச்சு அவர்கிட்ட கான்டாக்ட்லேயே வச்சு நின்று டக்குன்னு ரூம் கதவை திறந்து விட்டு கூட்டு போடாடிடுவான். அப்போ பாக்யராஜ் வந்து ஒரு டைலாக் சொல்லுவான், என்னடானா என்னுடைய காதலி உங்கள் மனைவி ஆகலாம், ஆனால் உங்கள் மனைவி என்னுடைய காதலி ஆக முடியாது. மலையாளம் கலந்து சொல்லுவான். அதாவது வந்து என்னடானா இந்த ஒட்டுமொத்த படமும் இந்த ஒரு டைலாகில் நிற்கிது. இது ஏதோ பெரிய உலகத்தில் நடக்காத அதிசயம்ன்ற மாதிரி தோணும் உனக்கு. ஆனால் மேட்டர் என்னடான்னா, சந்திரபாபுன்னு ஒரு காமெடி ஆக்டர், அவர் வாழ்க்கையில் உண்மையில் நடந்த சம்பவம், ஒரு கல்யாணம் பண்ணி கூட்டு வர ரயிலில் அந்த பொண்ணு மூடியாக இருக்கும், என்னம்மான்னு கேட்பான், இது மேட்ருன்னா உடனே அடுத்த ஸ்டேஷனுக்கு அவங்க லவரை வர வச்சு போயிட்டு வாங்கிடுவான். அதான் கதை புரியுதா அவனுக்கு? அதாவது நீ என்ன சொன்ன, வாழ்க்கை இப்படி தானே இருக்குதுன்ற, வாழ்க்கையை எவனும் துட்டு குத்து பார்க்கறது இல்லை. புரியுதா அவனுங்க? இப்போ கலைஞர் 95 வருஷம் வாழ்ந்தாரு, என்ன 95 வருஷம் கதையை 95 வருஷத்துக்கு எடுத்தா என்ன ஆகும்? புரியுதா? இப்போ அதை வந்து பிரிச்சுக்கணும் நம்ம, அவருடைய வாழ்க்கையில் என்ன டர்னிங் பாயிண்ட், டர்னிங் பாயிண்ட் டு டர்னிங் பாயிண்ட் நீ ஜம்ப் ஆகணும். இந்த உதகாத சப்ப மேட்டர்லாம் ஸ்கிப் பண்ணிக்கினே போகணும். அப்போ தான் உன்னால் வந்து அந்த ஆர்டர் பண்ணுறதுலையோ ரெண்டு பண்ணுறதுலையோ அடங்கும். இதில் மெயின் என்ன தெரியுமா, உன் படத்தை அது ஷார்ட் ஃபிலிமானா இருக்கட்டும், சினிமா படமானா இருக்கட்டும், உனக்கு துட்டு கொடுக்குறவங்க உனக்கு ஓனர் கிடையாது. அது புரிஞ்சிக்கணும் நீ ஃபஸ்ட்டு. உனக்கு ஓனர் யார்? பார்க்குறவன் இல்லை, அவன் பார்க்குற மாதிரி எடுக்கணும். அதான் புரிஞ்சா? இப்போ அதில் லாஜிக் இருக்குதா இல்லையா அதெல்லாம் நீயோ நானோ முடிவு பண்ணுறது கிடையாது. இப்போ இந்த ரோபோ படம் கூட நான் பார்க்கலாம், ஜனங்கள் பார்க்கலாம், ஆனால் அது கொடுத்த விலை எவ்வளோ அங்கே தான் நம்மளுக்கு எரியுது. புரியுதா அவனுக்கு? இப்போ மினிமம் ஒரு 2000 படம் ஷூட்டெல்லாம் முடிஞ்சு சென்சார் சர்டிஃபிகேட் எல்லாம் ஆகி ரிலீஸை பண்ண முடியாமல் எத்தனையோ லட்சக்கணக்கான குடும்பம் அந்த பிச்சை எத்தனை. இந்த மாதிரி நேரத்தில் இந்த வெங்காயம் தேவையா? அதான் என்னுடைய பாயிண்ட்டு. புரியுதா? இப்போ ஒன்றும் இல்லை, இதே இந்த ரோபோ படம் என்கிட்டக்கு வந்துச்சுன்னு வச்சுக்க, நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா, இந்த ரோபோ கான்செப்டே தூக்கி விசிலடிச்சுட்டு இருப்பேன். விசிலடிச்சுட்டு சிம்பிளாக ஒரு 2 கோடியில் என்னது 2 கோடியில் இப்போ ரஜினிகாந்துக்கிறான், எப்படியும் பார்த்தா அந்த நாய்க்கு ஒரு 50 கோடி எவ்வளோ கொடுப்பானுங்க நினைக்கிறேன். ஒய்ஜி புட்டம் 52 கோடி என்ன, அந்த அக்ஷய்குமார் ரோலுக்கு இது வேறு, அந்த ரோலை ரஜினிகாந்த் கொடுத்துருப்பேன். ஏன்னா இந்த நாய் வந்து இமயமலைக்கு போகுது, தியானம் பண்ணுறேன், புஷ்பத்து பண்ணுறேன், அந்த பாபா படம் ஒன்று நாஸ்தி பட்டான், அதுவும் இப்படி தான் அம்பலி மாமா கதை மாதிரி. நம்ம நம்ம சொல்கிறது வந்து என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறவனை நம்ப வைக்கணும், இது நடக்கும், ஏன் நடக்கூடாதா அப்படின்னாவது தோணணும் அவனுக்கு. இப்போ அப்போ என்ன பண்ணணும், இப்போ இவர் வந்து ஒரு பறவை காதலர், அதை ஃபஸ்ட்டு ஷாட்டு ஏதோ குழந்த மூச்சு உள்ளன்னா கொத்துருப்பார், அது வந்து உண்மையான குழந்தைய வச்சு கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு 6 நாள் ஷூட்டு போனால் கூட பரவாயில்லன்னு ரெயிலாக எடுத்துகிட்டு என்ன, அதுக்கப்புறம் வந்து இவன் இதே பைத்தியமாகறான். இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, இதான் அந்த பறவை பைத்தியம், இதனால் என்ன ஆகுது, இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாரோ, இது இருக்க மாட்டாரோ, இவர் இவர் ஒரு பொண்ணு லவ் பண்ணோம், இவர் பறவை பைத்தியத்தை பார்த்துட்டு போடா நான் எண்ணிடும். புரியுதா? இவருடைய சொத்தை பார்த்து ஒரு ஃபிகர் கல்யாணம் பண்ணிக்கும், அது இவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கும், அது டைவர்ஸ் கொடுத்துரும், டைவர்ஸுக்கு நஷ்ட ஈடாக வந்து இவன் சொத்து மொத்தம் போயிடும், அப்போ கூட இவன் 4 பறவை கொண்டு வச்சுன்னு சுற்றி நிற்கிறான். புரியுதா அவங்க? அந்த மாதிரி இருக்கும்போது வந்து என்ன ஆகுறான்னா, இவன் நம்ம தீரி, அதாவது குண்டலி பவர் அவனுக்கு ரைஸ் ஆயிடுச்சு. புரியுதா அவனுங்க? அவன் ஃபஸ்ட்டு இப்போ இப்போ அவன் ரோட்டில் பிளேக்கார்டு வச்சு நிற்கிறான் இல்லையா, இது பண்ணிட்டு நிற்கிறான் இல்லையா, அப்போ வந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் இவன் பின்னால் வர மாதிரி. புரியுதா? ஆனாலும் இப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ இதுதானே, அது என்ன சொல்கிறது, அதை வளர்ச்சின்ற பேரில் ஜனங்களை நாசம் பண்ணணும், அவ்வளோதான்.
அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இவனை அட்ராசிட்டி பண்ணுது. அந்த நிம்மதியாக பறவைங்களோட ஆனந்தமாக இருப்பான், திடீர்னு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜெயிலில் போட்டவுடனே இவன் வந்து இவனை ஜெயிலில் போட்டது இவனுக்கு பிரச்சனை கிடையாது, இந்த பறவைங்கிட்டது இவனை பிரிச்சுட்டு பிரச்சனை. அப்படி இருக்கும்போது என்னடா ஆகுறானாக்கா அப்படியே உட்காருவார், மெடிடேஷனில் உட்காருவார். அதுக்கு பயங்கரமான பில்டப் கொடுக்கலாம், ஒரு 3 நிமிஷம் கிராஃபிக்கு, புரியுதா? அப்போ வந்து இந்த இது அந்த இதில் பாபால காமிச்சாம்பார் பார்த்தாக்க, இது 420ங்கெல்லாம் பார்த்தா தாடி வச்சு இனிமேல் உங்களுக்கு கும்பலாக வர மாதிரி, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சிம்பாலிக்காக, என்னது இந்த திருவண்ணாமலை அந்த மலை இந்த மலை இங்கே இருக்கிற மலையிலிருந்தெல்லாம் பார்த்தா அப்படியே லைட்டிங் புஷ் புஷ் புஷ்ஷுன்னு வந்து இவரை சுற்றிட்டு ஆணி ஆணி ஆடி ஆணி ஆணி ஆணியான் ரவுண்ட் அடிச்சு இவருக்கு ஏதோ ஒரு பவர் வந்துடுது. அதுதான் இவர் சும்மா நினச்சார்னா போதும் செல்ஃபோன்லாம் பறக்கும், இவர் நினச்சா போதும் செல்ஃபோன்லாம் பறக்கும், நிம்மதியாக வச்சுருக்கலாம். ரஜினிகாந்துக்கும் ஒரு வைங்கான படம் கழிச்சிருக்கோம், இது வைங்கான இது இது வந்திருக்கும். இப்போ இவன் வந்து இந்த நாய் என்ன பண்ணால் ஒரு செல்ஃபோனை மட்டும் பிடிச்சிக்கலாம். நம்ம என்ன பண்ணோம், இப்போ நான் சொன்னேன் பாரு, இந்த இது பிராண்டட் குட்ஸ் அரிசி வந்து இந்த நோய்கள்லாம் பொறுக்கிட்டு ஒரு அழகான அரிசியே வரும், அது அப்படியே நோவாகவும் போட்டு கைவிட்டு பண்ணு. இது இதெல்லாம் பிரச்சனை, கல்வீடு கட்டுறது பிரச்சனை. கல்வீடு கட்டுறது வந்து எதுக்கு, இது நம்ம கிளைமேட் என்ன, நம்ம கிளைமேட்டுக்கு இது தேவையா, புரியுதா? அவங்க மரம் இருக்கணும், புஷ்பத்து இருக்கணும், இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு அப்படியே ஒரு யோகி ரேஞ்சுக்கு எடுத்துன்னு போயிட்டு இருக்கலாம், நிம்மதியாக போட்டுருக்கோம் தரித்திரம். இப்போ செல்போன்றது மாடர்ன் ஐட்டம், இது அவன் இது பண்ணுறதுக்கு பண்ணுற மேட்ரு எல்லாம் ரோபோ, அது இது அது ஏதோ வச்சு இப்படி இப்படின்றது, அது ஏதோ இது ஸ்க்ரீனில் வர்றது பிளாக்கிங், என்னது டிஆக்டிவேட்டிங். இப்போ நான் சொல்கிறது வந்து பயங்கரமாக அதை விட்டுடு. இப்போ இந்த படத்துக்கு ரஜினிகாந்த் காய்ச்சிட்டு கொடுக்க மாட்டான், மிஞ்சி போனால் அவன் பேர் என்ன, இப்போ 90 பார்த்திங்களே, விஜய் சேதுபதி கொடுக்கலாம், என்ன செய்யலாம், இல்லை எவனோ ஒருத்தன். நான் சொல்றது வந்து என்னடா, உன்னுடைய சரக்கு, உன்னுடைய சரக்கு வந்து புதுசா இல்லைன்னா பரவாயில்ல, கதையை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய இதுதான் எப்படி சொல்ற, என்னது எப்படி சொல்ற, இப்போ பாயிண்ட் பாயிண்ட் வியூன்னு சொல்லுவாங்க. ராமாயணம் இது எல்லாரும் என்ன பண்றாங்க, ராவணா ஆய் பையன் ராம பொண்டாட்டி தீக்கிட்டுட்டான், ராமர் போய் பானை விட்டு புஷ்பிட்டாரு அப்படி. இப்போ இதே கதையை வந்து ராவணனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லணும், புரியுது அவனுங்க? ராவணனுக்கு வந்து அவங்க தங்கச்சி மேலே பாசம், அந்த தங்கச்சி பாசத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எதுவுமே வச்சுக்கிறான் இல்லையா, அது ஏதோ ஒரு படத்தில் சரத்குமார் தங்கச்சி பஸ் ஏற்றுறதுக்கு வடிவேல் பேரே நடந்து போவான், என்னடா நடந்தது இல்லை நீ மேல நடந்த அவ்வளோதான் அப்படின்னு வந்த. அந்த மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்து தங்கச்சி சென்டிமெண்ட்டை ஃபில்அப் பண்ணி, தங்கச்சி போய் ராமங்கிட்ட சொல்லி விட்ட மாதிரி, ராம வந்து நியூட்ரலாக இருந்துக்குன்னு லட்சுமணனை கீறி விட்டு லட்சுமணன் வந்து அவளை அவமானப்படுத்த மாதிரி, புரியுதா? வேற விதி இல்லாத குறைக்கு சீதையை தூக்கின மாதிரி. இப்போ சீதையை தூக்கினா கூட என்ன அவன் ஒன்றும் பண்ணல இல்லையா, அது பாயிண்ட் வியூ. ஒரே கதை அது இன்னொருத்தனுடைய கோணத்தில் சொல்கிறது, புரியுதா? அவனுக்கு இப்போ நம்ம சின்ன கவுண்டரு புஷ்கோத்து கவுண்டரு இந்த மாதிரி படம்லாம் வந்து பார்த்தியா, பக்கத்தில் ஒருத்த குழம்புச்சுன்னே இருப்பான். சும்மா ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன், ஒரு வேலை அந்த கொடை பிடிக்கிறவன் என்ன, ஒரு காலத்தில் அவன் நல்லா வாழ்ந்த பரம்பரை, அவனுக்கு உடம்பெல்லாம் மூளை, இவன் பண்ணுறதெல்லாம் மற்ற டுபாக் ஒரு வேலை அவனுக்கு நல்லா தெரியும். அப்போ எப்படி இருக்கு அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எடுக்கலாம், அதே சின்ன கவுண்டர் பட்ட அவனை கொடை பிடிச்சவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லலாம். அந்த மாதிரி மாற்றிக்கணும் நம்ம. ஒன்று மனுஷ வாழ்க்கை, நான் சொன்னதனுடைய ஜூஸ் சொல்கிற மாதிரி மனுஷ வாழ்க்கை மற்ற டிவி சீரியல் மாதிரி, அதை நீ அப்படியே எடுத்துட்டா மொக்காயிடும். ஒன்று ரெண்டு அதில் அதை வந்து கொஞ்சம் ட்ரமட்டைஸ் பண்ணணும். ட்ரமட்டைஸ்னால் என்னடான்னா பார்வா ஒரே பாட்டில் பணதாரம் ஆயிடுறாம்பா அப்படின்றாம்ப, அதுதான் ட்ரமட்டைசேஷன். இப்போ நான் அங்கே இதே ஊரில் ஜோல்னா போய் மாட்டேங்குது 5 ரூபாய்க்கு ஜோசிங்க,
இப்போ இந்த இது லேப்டாப்பு இந்த இது இதெல்லாம் வந்து கனவு கூட கண்டிருக்க முடியாது. இப்போ நான் இங்கே உட்காந்து பேசினுக்கிறேன். இப்போ சப்போஸ் ஒரு வேளை இந்த வீடியோவை பார்த்துட்டு எவனா ஒரு டைரக்டர் சார் கதை சொல்லுங்க சார் அப்படின்னு வச்சுக்கோ, தலையெழுத்து மாறி போடும். அதே நேரத்தில் இதில் இன்னொரு காமெடி தெரியுமா, இது சொல்லவே இல்லை ஒன்று. இது ஒரு பழமொழி, இது பீப் நாயை பார்த்தா பார்க்குற நாய்க்கு கேவலன்ட்டு. அது மாதிரி அவன் அவங்க ஏதோ போது செத்து சுண்ணாம்பாயி இப்பெல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறானுங்க, புரியுதா அவனுங்க. இதுக்கு முன்னெல்லாம் செட்டுக்கு வந்து யோசிக்கிறது, செட்டுக்கு வந்து வசனம் எழுதுறது, இல்லை நீ சும்மா பேசு நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்றது, லிப்பு சிங்க் ஆகலை சார் நான் அதெல்லாம் எடிட்டிங்கில் பார்த்துக்கலான்றது, அது அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து இப்போ கிடையாது. ஏன்னா பயம், ஒருத்தனுக்கும் பயம், எதை துண்ணா பித்தம் தெரியும் அந்த ஸ்டேஜில் இருக்கிறான். அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு இவனுங்க இந்த மாதிரி எல்லாம் போயிடுறானுங்க. டூ மச் இஸ் ஆல்வேஸ் பேடு. அது ஒரு பக்கம் இருக்கட்டான், இந்த விமர்சனம். இப்போ நான் என்ன பெரிய பிடிக்கும் மாதிரி உக்காந்துன்னு இவ்வளோ நேரம் பேசிட்டேன். நான் என்ன ஒரு வீரேந்திரனா திட்டு ஒரு நாவல் ரைட்டர், வரிசையாக சூப்பர் ஹிட்டு, அது சீரியல் அப்படியே அபிலாஷா, சேலஞ்சு, மரண மிருதங்கம், ராட்சசுடு, எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அவனுக்கு பெரிய நினப்பு, ஆனால் நம்ம பார்த்தா புலி, நம்ம சிங்கம், ஆய் டூ இது என்னடா மேட்டர்னா, அவன் கதை வந்து தோசை மாவு மாதிரி, புரியுதா. ராகவேந்திராவோ கோதன் ராம ரெட்டியோ டைரக்டரோ அவனுங்க ஒரு டீம் வச்சுட்டு இருப்பானுங்க, அவனுங்க உக்காந்துன்னு, புரியுதா, இந்த மாவை வந்து எப்படி மெலிசாக ஊற்றுறது, அது எப்படி தவால ஒட்டிக்காமல் எடுக்கிறது, இதில் எவ்வளோ வெங்காயம் போடணும், எவ்வளோ மிளகா போடணும், எவ்வளோ நெய் ஊற்றணும், எல்லாம் பார்த்து ரெடி பண்ணலாம். அதனால் பேர் சொல்லிச்சு இந்த நாய்க்கு எவனோ ஒருத்தன் பணம் கொடுத்துட்டான். என்னவோ பேர் பாருங்க, பேர் கூட பாரதம்லோ சீதா டைட்டில் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பத்தியா, நீ சொன்ன ஃபர்ஸ்ட் ஷாட் மாதிரி சூப்பராக இருக்குது. பா மகாபாரதம், மகாபாரதத்தில் ஹீரோயின் யார், திரௌபதி. ராமாயணத்தில் சீதை ஹீரோயின், இவரு பாரதம்லோ சீதான்னு வச்சார். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எம்எஸ்ஆர் தியேட்டரில் ஒரே நாள் போச்சு அந்த படம். அதாவது இதில் வந்து என்னடான்னா பிரிச்சுக்கணும் நம்ம கதை, கதையை எங்கேருந்து எடுக்கிறோம். ஒன்று நான் சொன்ன பாரு, நீ கதையை வந்து ஷார்ட் பை ஷார்ட்லாம் யோசிக்காத, ரெண்டு வரி. இப்போ நான் ஒரு கதை சொன்னேன் ஞாபகம் தான், ஒரு 55 வயசுக்காரன், ஒரு 25 வயசுக்காரன். 55 வயசுக்காரனுக்கு பொண்டாட்டி மேல லவ், பொண்டாட்டி செத்துட்டா. இந்த 25 வயசு பையனுக்கு அம்மா மேல லவ், அம்மா செத்து போயிட்டா. இந்த 55 வயசுக்காரன் பொண்டாட்டி ஜாட பிளஸ் இந்த 25 வயசுக்காரனுடைய அம்மா ஜாட ரெண்டும் மிக்ஸ் ஆன ஒரு பொண்ணு நிறையவே வருது. அப்ப எப்படி இருக்கும், அதான் ரெண்டு வரையில கதை சொல்றது. இப்படி யோசி, சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இவன் ரஜினிகாந்த் சொல்கிறான் பார், அவர் தொட்டதை நம்ம தொட்டது இல்லைன்னு. அது மாதிரி இந்த நாயங்க தொட்டது நீ தொடாத. புதுசில், புதுசில் வந்து என்னடா பண்ணுன்றன்னா வயசில் கை வைக்கூடாது. அதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருப்பேன், எங்கேருந்து எடுத்தேன்னு எனக்கே தெரியாது. இப்போ நிறைய எடுத்துட்டான் பாரு, அந்த திருநங்கை சப்ஜெக்டு நிறைய எடுத்துட்டான், புரியுதா அவனுங்க. அது இப்போ இப்போ வந்து எப்படினாக்கா வேணும்னா வந்து இப்படி எடுத்துக்கலாம். அதாவது என்னடானா ஒரு பொம்பளை, ஒரு இப்போ இந்த இது சிபிஐயில் பெரிய கூத்து நடந்துருக்கு இது. நான் காங்கிரஸ் காலத்துலேயே ஒரு ஒரு ஆஃபீஸர் இருந்தேன்னா சிக்கல் என்று ரெண்டு பேரும் போட்டு ஃபிட்டிங் வச்சானுங்க. இவன் மோடி வந்து இவனுக்கு தேவையான ஆள் ஒருத்தனை கூப்பிட்டு வந்து அதில் இன்ஜெக்ட் பண்ணான். இவனுங்களுக்கு வெட்டி மடிகிறானுங்க, அவன் இவ்வளோ லஞ்சம் வாங்கிட்டான், இவன் இவ்வளோ லஞ்சம் வாங்கிட்டான், இவன் டுபாக்கர், இவன் மோடிக்கு சொம்பு, அது இதுன்னு. இந்த சிச்சுவேஷனை எடுத்துங்க, மூணு சிபிஐ ஆஃபீஸர், அதில் ஒத்தி பொம்பளைண்ணா, அவளை எப்படியானா கெட் அவுட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணுறது, இப்போ இதுக்கு முன்ன ஒரு ஜட்ஜி ஒருத்தனை வந்து அவன் டேட் ஆஃப் பர்த் தப்புன்றதுலேருந்து கொடுத்தானு. அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக தெரியுது இவன் பொம்பளையே கிடையாது அப்படின்னு, அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம். இது வந்து என்னடானா இப்போ வந்து நான் ஒன்றும் புதுசாக சொல்லல, ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு பொண்ணு கோல்டு மெடலெல்லாம் வாங்கிச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணிட்டு இவன் பொம்பளை கிடையாது அப்படின்ட்டாங்க.
இத்த தூக்கி நீ இங்க போடுற. அது மாதிரி அதாவது வந்து என்னன்னா, உன் மைண்ட்ல வந்து ஆயிரக்கணக்கான வாக்கிங் இருக்கும், ஒவ்வொரு வாழ்க்கையையும் தனியா எடுக்கூடாது, மெகா சீரியல் மாதிரி. புரியுதா? அவன் லைஃப்ல இருந்து ஒரு பிட்டு, இவன் லைஃப்ல இருந்து ஒரு பிட்டு, இங்கிருந்து ஒரு பிட்டு, உன்னுடைய கற்பனை கொஞ்சம், இப்ப ட்ரெண்ட் கொஞ்சம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும். முதல்ல கதையை வந்து ரெண்டு வரையில யோசிச்சு அவ்வளவுதான். நீத்தி மொழிக்கு ஷார்ட் பை ஷார்ட் எல்லாம் வந்து கற்பனை பண்ணாத, கற்பனை பண்ண அற்புதமா தோணும். ரெண்டு வரி அவ்வளவுதான், உனக்கு என்னன்னா தோணுதோ எழுதி எடுத்துடுவா. சரிப்பா, அதை எப்படி பில்டப் பண்றது நீயே பண்ணு. ஏன்னா நீ இப்போ பில்டப் பண்ணது செம்மையா இருந்துச்சு, பில்டப் பண்றது ஒன்னா நீயே பண்ணிக்கோ. அந்த ரெண்டு வரி கதையில மாத்திரம் இதுவரையும் எவன் டச் பண்ணிக்கிறான், எவன் எப்படி எடுத்துட்டுக்கிறான், என்ன கதை, எதுனா எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா நான் சொல்றேன். ஓகேவா? ஜூட் வெள்ளம் போகுதுன்னு வைங்க, பைசா அப்பவும் பார்க்க மாட்டான். இடையில எங்கேயாச்சும் பல்க் மாட்டிக்கிச்சுன்னா அப்போ கொஞ்சம் வசதியும் இருக்கும்ல, அப்போ வந்து அந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வந்து டீகோட் பண்ணுவாங்க. டீகோட் பண்ணி பார்த்தாப்புல இருக்கு, யாரும் சொல்லி வச்சிருக்காங்க உனக்கு 2 ஹிட்லர் ஆக்கி இருக்கு, நீ பிச்சை எடுப்பேன்.